எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஆசிரியர் செந்தில்குமார். இன்று நாம் காணவிருப்பது 10வது வகுப்பு தமிழ் இயல் 8 அமைந்திருக்கும் கற்கண்டு அப்படிங்கிற பகுதியில் பாவகைகளில் நம்ம பார்க்கலாம். இந்த பாவகைகள் இலக்கண பகுதியில் நமக்கு வரக்கூடியது. முதல்ல இலக்கணம் அப்படிங்கிறத என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதாவது பிழையின்றி பேசவும் பிழையின்றி எழுதவும் பிழையின்றி படிக்கவும் உதவுவது நமக்கு என்ன அப்படின்னா இலக்கணம் அப்படி சொல்லுவோம். அப்படிப்பட்ட இலக்கணங்களை நம்முடைய சங்க இலக்கியங்கள் வந்து ஐவகையாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இலக்கணம் வந்து 5 வகையாக சொல்லப்படுகிறது. 1 எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்பது இந்த ஒவ்வொரு இலக்கணம் வகையில் அமைந்தது தான் நமக்கு இந்த இலக்கணம் அப்படிங்கிறது. அத்தகைய வகையில் நமக்கு பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பாவகைகள் இந்த யாப்பு அப்படிங்கிற இலக்கண பகுதியிலேருந்து நமக்கு அமைந்துள்ளது. இந்த யாப்பு என்பது என்ன அப்படிங்கிற தெரிஞ்சோன்னா, இது செய்யில் எழுதுவதற்குரிய ஒரு இலக்கணத்தை குறிக்கக்கூடியதான் எது அப்படின்னா அந்த யாப்பு இலக்கணம். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கட்டுதல் அப்படின்னு சொன்னேன். யாத்தல் என்னும் சொல் கட்டுதல் என்னும் பொருளை உடையது அப்படிங்கிறது. இந்த யாப்பு என்பது ஒரு 6 உறுப்புகளை உள்ளடக்கியதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படிங்கிற 6 உறுப்புகளையும் ஒரு சேர கட்டி அமைப்பது என்னும் பொருளிலே அமைந்திருப்பது தான் என்ன அப்படின்னா யாப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட இந்த யாப்பு இலக்கணத்திலிருந்து யாப்பு இலக்கணம் என்பது செய்யுள்களின் இலக்கணம் என்றும் பொருள் தரும். இதாவது என்னென்னா செய்யுள்களுக்கு இலக்கணம் தரக்கூடியது எது அப்படின்னா யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த யாப்பு இலக்கணத்திலேயே வந்து 2 வகையாக நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து உருப்பியல், இன்னொன்று வந்து செய்யுளியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக இருக்கிறது. இந்த உருப்பியல் அப்படின்னா என்னென்னா செய்யுள் உறுப்புகளின் இலக்கணமும், அதாவது செய்யுளில் இருக்கக்கூடிய உறுப்பு இலக்கணத்துக்கும், செய்யுளியலில் அதாவது செய்யுளியல் அப்படிங்கிற வகையில் பாவினம் ஆகிய இரு வகை செய்யுள்களின் இலக்கணமும், இப்படி இரண்டையும் இரு சேர நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா யாப்பு இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீண்டும் நம்ம பார்ப்போம். அந்த யாப்பு இலக்கணம் என்பது அதனுடைய உறுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படிமா. அதாவது எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றால் அசைகள் வரும், அசைகள் சேர்ந்திருந்தால் சீர்கள் வரும், இரு சீர்களுக்கு இடையில் தலைகள் தோன்றும், அந்த தலைகள் ஒன்றாக சேர்ந்து அடிகள் உருவாகும், அந்த அடிகளில் நமக்கு தொடைகள் உருவாகும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாடலில் இருக்கக்கூடிய ஒன்று. அத்தகைய வகையில் இந்த பாவகையில் எப்படி இந்த யாப்பு உறுப்புகள் வந்து நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடியது. அப்படி இருக்கிறதுல இப்போ நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்கக்கூடியது எது அப்படின்னா பாவகைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாவகைகள் அப்படின்னாலே நேரம் உங்களுடைய மனதில் வந்து நமக்கு உங்களுடைய மனதில் தோன்றியிருக்கும். ஏன்னா இது நம்ம கீழ் வகுப்பிலிருந்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கக்கூடியதான் அப்படின்னா. இப்போ பாவகை அப்படின்னாலே எளிமையாக எல்லாரும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்று தான். பா என்பது வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா அப்படிங்கிற 4 வகை பாக்கள்லாம். இந்த 4 வகை பாக்கள் எப்படி இருக்கிறது, அதனுடைய ஓசைகள் என்ன, இது எந்தெந்த இடங்களில் இடம்பெறும் என்பதுதான் நமக்கு பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த 4 வகை பாவிற்கும் ஓசைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போ என்னென்ன ஓசைகள் அப்படின்னா வெண்பாவிற்குரிய ஓசை வந்து செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை வந்து அகவல் ஓசை, கழிப்பாவிற்குரிய ஓசை வந்து துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை வந்து தூங்கல் ஓசை அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து இந்த இலக்கணத்தில் நம்ம அடிப்படை இலக்கணங்கள் நம்ம கீழ் வகுப்பிலேருந்து படிக்கும்போது ஒவ்வொன்றாக நாம் அறிந்த ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன செய்யணும்னா அந்த பாவகையில் இருக்கக்கூடிய ஓசைகள் என்னென்ன, அந்த 4 வகை பாவிற்குரிய ஓசை என்ன, அது எப்படி வரும் என்பதையும், அப்புறம் 2 வகை பாக்களுக்குரிய இலக்கணங்களையும் நமக்கு பாடப்பகுதியாக நமக்கு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இப்போ செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செப்பல் ஓசை, செப்புதல், செப்பல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா வினா விடையாக அமையக்கூடிய, அதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடியது, 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் வடிவில் அமையக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த செப்பல் ஓசை என்பது. இந்த செப்பல் ஓசை என்பது வெண்பாவிற்கு உரிய ஒரு ஓசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது இந்த செப்பலோசை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த செய்யில் வரக்கூடிய சீர்களில் வந்து முதல் சீர், இரண்டாம் சீர், மூன்றாம் சீர், இதற்கு இடையில வந்து என்ன செய்யணும், இயற்சீர் வண்டலை, வெண்சீர் வண்டலை மட்டும் பயின்று வந்தால் அது செப்பலோசை அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம எளிமையாக செய்யில்களில் வந்து நம்ம படிக்கலாம். இந்த இயற்சீர் வண்டலை, வெண்சீர் வண்டலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நம்ம வந்து தலைகள் படிச்சிருப்போம் 9வது வகுப்பில். அந்த தலைகள் என்ன அப்படிங்கிறது இதற்கப்புறம் நம்ம வந்து அதனுடைய விரிவாக்கங்கள் நம்ம பார்ப்போம். அப்போ பாடல்களுக்கு இடையில் இந்த இயற்சீர் வண்டலையும் வெண்சீர் வண்டலையும் வந்தால் கண்டிப்பாக அது எந்த ஓசையாக இருக்கும் அப்படின்னா செப்பலோசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கடுத்து இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லக்கூடியது அப்படின்னா இந்த செப்பலோசை பயின்று வரக்கூடிய செய்யுள்கள் எது அப்படின்னா அறம் கூறும் நூல்களாக சொல்லக்கூடிய திருக்குறளும் நாலடியாரும் அந்த
வெண்பாவில் அமைந்துள்ளது அத்தகைய அந்த செப்பலோசையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வெண்பா பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செப்பலோசை வந்து என்ன சொல்றாங்கன்னா இருவர் உரையாடுவது போன்ற ஒரு ஓசை அப்படிங்கறத புலவர் குழந்தை அவர்கள் வந்து ஒரு யாப்பதிகாரம் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க இப்போ இதுதான் என்ன அப்படின்னா செப்பலோசை அப்படிங்கறது அப்ப செப்பலோசை என்பது எதற்குரியது அப்படி நாம வந்து நினைவுபடுத்துறோம்னா வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை அப்படி இது ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல நமக்கு கேட்கக்கூடியது அடுத்து நாம பார்க்கக்கூடியது அகவல் ஓசை இந்த அகவல் ஓசை என்பது எதற்குரியது அப்படினா ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை அகவல் ஓசை அப்படி சொல்லி சொல்வோம் இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது இது என்ன அப்படினா இலக்கண கட்டுக்கோப்புக்கு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் அதாவது எளிமையான முறையில் உள்ளத்தில் இருக்கக்கூடியது அப்படியே நாம யதார்த்தமாக பேசக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த அகவல் ஓசை அதாவது ஆசிரியப்பாவுக்குரிய ஓசையாக நமக்கு எடுத்து சொல்கிறேன் இது என்ன அப்படின்னா அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா ஒருவர் பேசுவது போன்று அல்லது சொற்பொழிவாற்றுவதோ இப்போ சொற்பொழிவாற்றுவதோ அல்லது தானாக பேசுவதோ என்ன அப்படின்னா நம்ம உள்ளத்தில் என்ன தோன்றுகிறதோ அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இது இந்த ஓசைக்கு பேர் என்னன்னா அகவல் ஓசை அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஒரு செய்யில் வந்து இது அகவல் ஓசை பெற்று வந்திருக்கிறதா அல்லது செப்பல் ஓசை பெற்று வந்திருக்கிறதா அல்லது துள்ளல் ஓசையா தூங்கல் ஓசை என்பது எப்படி நாம் கண்டறிவது அப்படின்னா ஈரசை சீர் மிகுதியாக வரும் காய்ச்சீர் குறைவாகவும் வந்திருந்தால் ஒரு பாடல் ஒரு செய்யில் இருக்குது அப்படின்னா அந்த செய்யில் ஈரசை சீர் நமக்கு ஏற்கனவே தெரியும் சீர்கள் தெரியும் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நான்கசை சீர் அப்படின்னு இருக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுல ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் தெரியும் அதாவது ஓரசை சீர் என்பது நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிறது அது நேர் நாள் நிறை மலர் நேர்வு காசு நிறைவு பிறப்பு இது ஓரசை சீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஈரசை சீர் என்பது நேர் நேர் தேன்மா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் அப்படிங்கிற இரண்டு மாச்சீர்களும் இரண்டு விளச்சீர்களும் வரக்கூடியது ஈரசை சீர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஈரசை சீர்கள் காய்ச்சீர் என்பது என்னென்னா மூவசை சீர்கள் அதாவது நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கறிவிலங்காய் நேர் நிறை நேர் வந்து கூவிலங்காய் இப்படி மூன்று அசைகளாக வரக்கூடியது வந்து காய்ச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த பாடல்கள் வந்து நம்ம பார்க்கும்போது ஈரசை சீர் நிறையா வந்திருக்கும் அதேமாதிரி மூவசை சீர் அங்கங்கே ஒரு சிலது வந்திருக்கும் இப்படி அந்த பாடல்கள் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எதாக இருக்கும் அப்படின்னா அகவல் ஓசை கொண்ட ஆசிரிய பாவத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் அந்த ஆசிரியப்பாவில் இயற்றப்பட்ட அதாவது அகவல் ஓசையில் இயற்றப்பட்ட காப்பியம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒருவர் பேசுவது போன்ற சொற்பொழிவாளர் முன்வந்து சொற்பொழிவாளர் பேசுவது போன்று அமைந்திருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த அகவல் ஓசை அப்படின்னு அகவற்பா அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி ஆசிரியப்பா இந்த ஆசிரியப்பா எப்படி கேட்டுன்னா கடைசியில் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா ஏகாரத்தில் முடிஞ்சிருக்கக்கூடியது ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கடுத்து என்னென்னா துள்ளல் ஓசை துள்ளல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் துள்ளலான பாடல்கள் அந்த பாடலை கேட்கும்போது நம்முடைய உள்ளத்துள்ள அப்படியே மேலும் கீழும் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய துள்ளல் அப்படின்னு சொல்லி துள்ளல் இசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி துள்ளல் ஓசை பாடல்களில் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த செய்யலில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசைனா அதாவது செய்யலில் சில இடங்களில் வந்து அப்படியே தாழ்ந்து போய்கிட்டே இருக்கும் திடீரென்று வரும்போது உயர்ந்து வரும் அப்போ உயர்ந்து வந்து தாழ்ந்து வந்து உயர்ந்து தாழ்ந்து வரக்கூடியதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா துள்ளல் ஓசை அப்படின்னு சொன்னால் இந்த துள்ளல் ஓசை எதற்கு உரியது அப்படின்னா களிப்பாவிற்கு உரியது அப்படின்னு சொல்லணும் இந்த களிப்பாவிற்குரிய ஓசை துள்ளல் ஓசை இது பெரும்பாலும் எதில் அமைஞ்சிருக்கோம்னா களித்தலையில் அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி இதுக்கு எப்படி எடுத்துக்காட்டு சொல்கிறாங்கன்னா கன்று துள்ளினார் போல் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது இளங்கன்று அப்படின்னு சொல்லுவோம் அந்த இளங்கன்று என்ன செய்யணும்னா துள்ளி கொண்டு ஓடக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்த்துருக்கோம் அது துள்ளி துள்ளி ஓடுவதில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்படியே துள்ளி துள்ளி வருவது போன்று இந்த செய்யில் இருக்கக்கூடிய ஓசை வந்து அங்கங்கே என்ன செய்யணும் தாழ்ந்து உயர்ந்து வரும் அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன அப்படின்னா தூங்கல் ஓசை அப்படின்னு இந்த தூங்கல் ஓசை என்பது என்னென்னா இது எதற்குரியது அப்படின்னா வஞ்சிப்பாவிற்கு உரிய ஒரு ஓசை தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லி இதில் பெரும்பாலும் எது வரும் அப்படின்னா வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய கனிச்சீர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ காய்ச்சீர் நம்ம பார்த்தோம் நேர் 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 கடைசியில் முழுவதும் நேராக வந்திருந்தால் நம்ம வந்து காய்ச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி கடைசியில் எல்லாமே நிறையாக வந்திருந்தால் அது கனிச்சீர் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி கனிச்சீரில் வந்திருந்தால் அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா தூங்கல் ஓசையாகத்தான் இருக்கும் அப்படின்னா கனிச்சீர் நிறைந்திருக்கும் இந்த பாடல்களில் வந்து கனிச்சீர் நம்ம பார்க்கும்போதே தெரியும் அதில் கனிச்சீர்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு
அதுக்கடுத்து சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்தே வருவது அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல தூங்காது அப்படின்னா நம்ம உறக்கத்தை வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடாது, அதாவது கால நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது அந்த வார்த்தை வந்து நீண்டு ஒழிக்கக்கூடியதாக, இடைவெளி விட்டு அது தாழ்ந்து அதை மெதுவாக வந்து ஒழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் இந்த நம்ம பார்த்த நான்கு வகை ஓசைகள் அப்படின்னா, செப்பலோசை, அடுத்து அகவலோசை, அடுத்து துள்ளலோசை, அடுத்து தூங்கல் ஓசை அப்படிங்கிற நான்கு வகை ஓசை. அப்போ இந்த எந்தெந்த ஓசை எந்தெந்த பாவிற்குரியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் என்றால், இரண்டு மதிப்பெண் வினாக்கள், ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கடுத்து ஏற்கனவே சொன்ன அந்த தலை அப்படின்னு சொல்லி சொன்னோம், தலை மொத்தம் ஏழு வகை பொறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைகள் ஏற்கனவே ஒன்பதாவது நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் மீண்டும் நாம் நினைவு கூர்ந்தோம் என்றால், இந்த பாவகைகளை எளிமையாக கண்டுபிடிப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா சொன்னோம்ல, அந்த பாவகைகளை கண்டறிவதற்கு இந்த தலைகள் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னா. இப்போ தலைகள் வந்து நேருன்றாசிரியர் தலை, இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மா முன் நேர் அப்படின்னா ரெண்டு சீர்களுக்கும் நடுவில் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, முதல் சீரில் கடைசியில் வந்து மா, அதாவது மாச்சீர் தேமா அல்லது புளிமாவாக இருந்திருக்கும். வரக்கூடிய அடுத்த சீர் வந்து முதல் அசை வந்து நேரசையாக இருந்தால் அது வந்து நேரொன்றாசிரிய தலை. நிறையொன்றாசிரிய தலை என்பது விலம் முன் நிறை. விலம் என்பது என்ன அப்படின்னா கருவிலம் கூவிலம், அதாவது முதற் சீர் வந்து கருவிலத்திலையோ அல்லது கூவிலத்திலையோ முடிஞ்சிருக்கும். அடுத்து வரக்கூடிய சீரனுடைய முதல் அசை வந்து நிறையாக இருந்தால் அது வந்து நிறை ஒன்றாசிரிய தலை அப்படிங்கிறது. அடுத்து இயற் சீர் வெண்டலை அப்படிங்கிறது என்னென்னா, மாமுன் நிறை விலமுன் நேர் அப்படிங்கிறது தான் இயற்சீர் வெண்டலை. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடி சொன்னோம், அந்த வெண்பாயில் வந்து என்ன சொன்னால் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முதல் சீரில் வந்து எப்படி இருக்கணும்னா மாச்சீராக இருக்கணும். மாச்சீர் என்பது என்னென்னா தேமா, அதாவது நேர்நேர் அல்லது நிறைநேர், தேமா அல்லது புளிமாவாக இருக்கும். வரக்கூடிய சீரனுடைய முதல் அசை வந்து நிறையசையாக இருக்கும். அல்லது விலமுன் நிறை விலமுன் நேர், அதாவது கருவிலம் கூவிலம் அப்படின்னு முதல் அசை முதல் சீர் வந்திருக்கும். அதற்கு அடுத்த சீரில் உள்ள முதல் அசை வந்து நேரசையாக இருந்தால் அது இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொன்னோம். அடுத்து வெண்சீர் வெண்டலை என்பது என்ன அப்படின்னா காய் முன் நேர் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம சொன்னோம் நேர் 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 தேமாங்காய் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த காய் அது தேமாங்காயாக இருக்கலாம், புளிமாங்காயாக இருக்கலாம், அல்லது கருவிலங்காயாக இருக்கலாம், அல்லது கூவிலங்காயாக இருக்கலாம். முதல் சீர் வந்து காய் சீராக இருந்து இரண்டாவது வரக்கூடிய சீரின் முதல் அசை நேரசையாக இருந்தால் அது வெண்சீர் வெண்டலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து களித்தலை என்பது காய்முன் நிறை. இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு ஒரு சிறிய மாற்றம் தான். இங்கே வெண்சீர் வெண்டலை வந்து காய்முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வந்தால் அது களித்தலை அப்படின்னு சொன்னால் அதே தான். காய் நேர் நேர் அந்த தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் அது முதல் சீரில் வந்து இரண்டாவது வரக்கூடிய சீரில் முதல் அசை நிறையசையாக இருந்தால் அது வந்து களித்தலை அப்படின்னு சொல்லிச்சிடும். அடுத்து ஒன்றிய வஞ்சித்தலை என்பது என்னென்னா கனிமுன் நிறை. இப்போ நம்ம சொன்னோம்ல கடைசியில் நேர் நேர் வந்தால் காய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதேமாதிரி கடைசியில் நிறை வந்திருந்தால் அதற்கு பேர் கனி என்று சொல்லுவோம். அப்போ முதல் சீர் வந்து கனிச்சீரில் அமைந்திருந்து இரண்டாவது வரக்கூடிய சீரில் முதல் அசை வந்து நிறை அசையாக இருந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தலை என்றும், ஒன்றாவது வஞ்சித்தலை என்பது கனிமுன் நேர், அதாவது முதல் சீர் வந்து கனிச்சீராக இருந்து வரக்கூடிய சீர் வந்து முதல் அசை நேரசையாக இருந்தால் அது ஒன்றாத வஞ்சித்தலை. இது தலை என்பது நம்ம ஏற்கனவே ஒன்பதாவதுல படித்தது. இந்த தலைகள் நமக்கு தெரிந்தால் மட்டுமே பாவகைகளை வந்து நம்ம எளிமையாக கண்டறியலாம். வெண்பாவா, ஆசிரியப்பாவா, களிப்பாவா, வஞ்சிப்பாவா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது நாம் இந்த பாடப்பகுதியில் ஒரு இரண்டு வகைகளை வந்துட்டும் தெளிவாக பார்க்க இருக்கோம். அதாவது அதனுடைய வகைகளை மட்டும், இப்போ பாவகைகள் வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா பார்த்தோம். இதில் முதல் இருக்கக்கூடிய இரண்டு வெண்பாவினுடைய வகைகள் என்ன, ஆசிரியப்பாவினுடைய வகைகள் என்ன, இரண்டுக்குரிய இலக்கணம் என்ன அப்படிங்கிறதான். இப்போ வெண்பாவினுடைய வகைகள் அப்படின்னு சொன்னோம்னா ஐந்து வகைகளாக நமக்கு சொல்கிறோம். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா அப்படிங்கிறது இந்த வெண்பாவினுடைய வகைகளாக நமக்கு ஐந்து இருக்கிறது. இது இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம், வெண்பாவின் வகைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போன்று ஆசிரியப்பாவின் வகைகள் நான்காக நமக்கு பகுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியப்பாவின் வகைகள் யாவை என்று இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். நேரிசை ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படிங்கிறது ஆசிரியப்பாவினுடைய நான்கு வகைகள்.
இந்த நான்கு வகையில் நாம் வந்து இரண்டு மதிப்பெண்களை நமக்கு கேட்கலாம். ஆசிரியப்பாவினுடைய வகைகள் யாவை, அவை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மதிப்பெண்களை நமக்கு கேட்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வெண்பாவிற்கும் ஆசிரியப்பாவிற்கும் உள்ள இலக்கணம், பொதுவான இலக்கணம் இது நமக்கு சிறுவினாக்களில் வந்து நமக்கு கேட்கலாம். அதனால் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு நம்ம படிக்கும்போது எளிமையாக நம்ம மனநம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். அத்தகைய வகையில் வெண்பா ஆசிரியப்பா இவருக்கு ரெண்டுக்கும் பொதுவான இலக்கணத்தை வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய இலக்கணம் என்னென்னா, ஓசை, அடுத்து சீர், அடுத்து தலை, அடுத்து அடி, அடுத்து முடிப்பு அப்படிங்கிற சொல்லியில் இது பொதுவான இருக்கக்கூடிய இலக்கணம். இது வெண்பாவிற்கும் ஆசிரியப்பாவிற்கும் எப்படி பொருந்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவல் ஓசை. அடுத்து சீர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஈட்டடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாட்சீராகவும் வரும் அப்படின்னா, ஈட்டடி முச்சீர் அப்படின்னா கடைசி அடிக்கு முந்தைய அடி, ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நாலு சீராகவும் வரக்கூடியது. இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். இதில் என்ன வரும்னா இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் நமக்கு வரும், மற்ற சீர்கள் என்ன செய்யாது அப்படின்னா வராது. ஆனால் ஆசிரியப்பாவுக்கு ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் அப்படிங்கிறதான் அந்த ஆசிரியப்பாவுக்குரியது. அடுத்து தலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வெண்பாவிற்குரிய தலை என்ன அப்படின்னா இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும். ஆனால் ஆசிரியப்பாவிற்கு ஆசிரிய தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவி அங்கங்கே விரவி காணப்படக்கூடியது என்ன அப்படின்னா ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து அடியினுடைய வரையறை என்ன சொல்கிறாங்கன்னா, 2 அடி முதல் 12 அடி வரை அமையக்கூடியது, அதாவது கழிவெண்பா மட்டும் 13 அடிக்கு மேற்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 2 அடி முதல் 12 அடியை வரை வரக்கூடியது என்ன அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம வெண்பாவினுடைய வகையில் குரல் வெண்பா பார்த்தோம். குரல் வெண்பா வந்து என்னதுன்னா குறைந்த 2 அடியில் இருக்கக்கூடியது. அப்போ குறைந்தது 2 அடியும் அதிகமாக 12 அடியும் வரக்கூடியது என்ன அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி ஆசிரியப்பா என்னென்னா 3 அடி முதல் எழுதுவோருடைய மனநிலைக்கு ஏற்ப அது அமையும். அதாவது ஆசிரியப்பாவைக்கூடிய அடியினுடைய எண்ணிக்கை என்னென்னா குறைந்தது 3 அடி இருக்கும், அதற்கு மேலே வந்து எழுதுவனுடைய எண்ணத்திற்கேற்ப அது 5 அடியாக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம், அது அவனுடைய எண்ணத்திற்கேற்ப அவனுடைய அடிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து இதனுடைய கடைசியில் முடியக்கூடிய சீர்கள் எப்படி முடியும் அப்படின்னா, ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிஞ்சிருக்கும். இது என்ன அப்படின்னா வெண்பாவில் வந்து வெண்பாவினுடைய கடைசி சீர் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஓரசை சீராக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு. அதான் என்ன அப்படின்னா நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாடை கொண்டு முடிஞ்சிருக்கக்கூடியது வெண்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியப்பாவை பொறுத்தவரைக்கு கடைசி எப்படி முடியும்னா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு அப்படின்னா ஏ அப்படிங்கிற அந்த ஓசையோடு முடிஞ்சிருக்கக்கூடியது அந்த ஆசிரியப்பாவினுடைய சிறப்பு அப்படின்னா. இது வந்து வெண்பாவிற்கும் ஆசிரியப்பாவிற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இலக்கணங்களே எடுத்து சொல்லக்கூடியது அட்டவணைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்ன செய்வாங்கன்னா சிறுவினாக்கள்லாம் நமக்கு கேட்கக்கூடியது. அப்போ இன்றைய பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாவினுடைய வகைகள், அந்த பா எப்படி வந்தது, அந்த இலக்கணங்களுடைய வகை என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக பார்த்தோம். யாப்பு இலக்கணம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த யாப்பு இனத்துக்களில் வரக்கூடிய பாவையும் பாவினங்களையும் சொல்லக்கூடியது, அதாவது உருவியல் செய்யலியல் அப்படின்னு சொல்லக்கூடியதில் செய்யலியலில் வரக்கூடியதாக என்னென்னா பா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பா வகைகள் நம்ம பார்த்தோம் 4, வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா. அவற்றுக்குரிய ஓசைகள் பார்த்தோம், செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை என்பதையும், அப்புறம் ஒவ்வொரு ஓசைகளும் அந்தந்த பாவிற்கு எப்படி அமையும் என்பதையும் அதை எவ்வாறு நாம் கண்டறிய முடியும் என்பதையும் நம்ம ஒவ்வொரு பாவ வகையிலும் நாம் பார்த்தோம். அதுபோன்று தலைகள் 7 வகை தலைகளையும் நாம் ஏற்கனவே முன்பகுப்பில் படிச்சிருந்தோம், மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்தோம். இந்த தலைகள் தெரிந்திருந்தால் மட்டுமே நாம் பாவகைகளை எளிமையாக கண்டுகொள்ள முடியும் என்பதையும், அடுத்ததாக வெண்பாவினுடைய வகைகளையும் ஆசிரியப்பாவினுடைய வகைகளையும் நாம் அறிந்தோம். கடைசியாக வெண்பாவிற்கும் ஆசிரியப்பாவும் இருக்கக்கூடிய பொதுவான இலக்கணங்களை நாம் அறிந்து கொண்டோம். மீண்டும் இதனுடைய இலக்கணப் பகுதிகளை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.